தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 வாரங்கள் மட்டுமே உள்ளன. பொங்கல் விழாவின் போது தமிழர்கள் தங்களுடைய வீடுகளின் வாசலில் மண்ணடுப்பு வைத்து அதில்தான் பொங்கல் வைப்பார்கள். இதனால் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சாவூர் கீழவாசல், குயவர் தெரு, சாலைக்கார தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 25-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மண்ணடுப்பு தயார் செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு தனி அடுப்புகள், கொதி அடுப்புடன் கூடிய இரட்டை அடுப்புகளை தயாரித்து தற்பொழுது காய வைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த அடுப்புகள் ₹100 முதல் ₹300 வரை விற்கப்படுகின்றன. இங்கு தயார் செய்யப்படும் அடுப்புகள் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பிற மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஆனால் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் அடுப்பு தயார் செய்யும் பணிகள் மந்தமாகவே இருப்பதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இது குறித்து தொழிலாளர்கள் கூறுகையில், கடந்த ஆண்டு இதே நேரத்தில் சுமார் 1500 அடுப்புகள் தயார் செய்து விற்பனைக்காக அனுப்பி வைத்து விட்டோம். ஆனால் தற்பொழுது வெறும் 700 முதல் 800 அடுப்புகள் வரை மட்டுமே தயார் செய்து வருகிறோம். அதுவே முழுமையாக தங்களால் தயார் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் வேளையில் தஞ்சை மாவட்டத்தில் விட்டுவிட்டு மழை பெய்தாலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. பகல் வேளைகளில் போதிய வெப்பநிலை இல்லாததாலும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் உள்ளதால் அடுப்புகளை தயார் செய்து காய வைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதனால் ஒரு நாளில் செய்ய வேண்டிய பணிகள் 3 நாட்களாக இழுப்பதால் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அடுப்புகளை தயார் செய்ய முடியவில்லை என கூறுகின்றனர். பொங்கலுக்கு 10 நாட்களுக்கு முன்பே அடுப்புகளை தயார் செய்து விற்பனைக்கு கொண்டு சென்றால் மட்டுமே அடுப்புகள் விற்பனையாகும். ஆனால் தற்போதுதான் அடுப்புகளை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டதால் இந்த ஆண்டு அடுப்புகள் விற்பனை செய்வதில் மந்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். மேலும் களிமின் குவாரிகளில் ஒரு டிப்பர் லோடு 36,000 விலை கொடுத்து வாங்குவதாகவும், அதே போல் அடுப்புகளை உலர வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் மட்டைகள் ஒரு லோடு 2,000 முதல் 3,000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. மூலப்பொருட்களின் விலை உயர்வால் கடந்த ஆண்டு ₹150 விற்பனை செய்யப்பட்ட அடுப்புகள் தற்பொழுது ₹250 வரை விலை உயர்ந்துள்ளது. எனவே மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 6 குளங்களில் இலவசமாக மண்ணள்ள அனுமதி வழங்க வேண்டும். அதே போல் தொழிலாளர்களுக்கு கடன் உதவி வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.